அந்த தன்மை போயிடுதான். அடுத்தது இந்த தேர்னுடைய நடு பாகத்திலேருந்து விட்டு எடுத்த உடனே என்ன போச்சு, உடும்பு போச்சான். உடும்பு அப்படின்னா என்ன, உடும்புங்கிறது இந்த லீச், உடும்பு மாதிரி பிடி வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவான். பிடிச்ச பிடி பிடிவாதம் பிடிப்பாளாம் சில பெண்கள்லாம், பிடிச்ச பிடியை விடமாட்டானாம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அந்த குறையை நீக்கினானா. அடுத்தது என்னாச்சு, பச்சோந்தியா வெளியில போச்சு. பச்சோந்திங்கிறது என்னது, இந்த செமிலியான் கேமஃப்ளாஜ் ஆயிட்டே இருக்கும், அது மாத்திண்டே இருக்கும் கலரு. அந்த மாதிரி சில பெண்கள்லாம் முன்ன ஒண்ணு பின்ன ஒண்ணுனு பேசுவாளாம், அந்த தன்மையும் சரியில்லை, அதுவும் போனவா. இந்த குறைகள்லாம் நீங்கின உடனே இந்த அபாலைக்கு வெளியில வந்த வெள்ள குஷ்டமும் போயிடுது. இதுல இருந்து என்ன தெரியறது, மனசானது தூய்மையா இருந்தா ஆரோக்கியமும் நன்னா இருக்கும்னு தெரியறது. இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி எந்த விதமான குறைபாடுகளும் இப்பவும் இருக்கக்கூடாது, ஃபியூச்சர்லயும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அபாலா மந்திரம் நுகத்தடியை வச்சு சொன்னா ஆச்சு. இது ஆனதுக்கு அப்புறம் நேர முக்கியமான விஷயம், முக்கியமான லௌகீக விஷயம், மாங்கல்ய தாரணம். ஏன்னா வைதீகமான கல்யாணம் அப்படிங்கிறது பாணி கிரகணம்னு சொல்லி ஆயிடுத்து, இப்போ லௌகீகமான கல்யாணம் மாங்கல்ய தாரணத்தை தான் முக்கியமா வச்சுக்கிறோம், அதுவும் முக்கியம்தான். அதனால திருமாங்கல்ய தாரணம் ஆறுது. திருமாங்கல்ய தாரணம் ஆகும் பொழுது அந்த கணவனுடைய கண்ணை பார்க்கணும் இந்த பெண், தாரா மைத்ரி அந்த இடத்துலயும் ஏற்படணும், அது ரொம்ப முக்கியம், அதை ஞாபகம் வச்சுக்கணும் குழந்தைகள். அந்த இடத்துலயும் நாத்தனாருக்கு ஒரு முக்கியமான ரோல், அவ வந்து அந்த இடத்துல இருக்கா கூடவே ஆச்சு. இதுக்கப்புறம் மேல என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தா ரொம்ப அழகா சொல்ற ஆண்டாள், இந்த கல்யாணம் கல்யாணம் அப்படிங்கிறது என்னது, அது கான்ட்ராக்ட்லாம் கிடையாது. சோசியல் கான்ட்ராக்ட் சும்மா சொன்னோம், அதெல்லாம் வேற சிலர்கள்லாம் சொல்லுவான். ஆனா நம்ம வைதீக மதத்தின்படி கல்யாணம்ங்கிறது என்னது, அது ஒரு பாண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ரெண்டு பேருக்கு எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டால், வைதீகமாக ஒரு ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம்னா அவள் அக்னிய வலம் வரணுமா, ராமனும் சுக்ரீவனும் அப்படி தான் வந்தான். அக்னிய வலம் வந்த உடனே அவள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். அந்த மாதிரி இந்த பொண்ணும் பிள்ளையும் லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க போகிறான். அதனால் அக்னியை சுற்றி வலம் வந்து சப்தபதி நடக்கிறான். வலம் வரதாகவே வச்சிருக்கா இந்த வடநாட்டு கல்யாணங்களில், நம்ம கல்யாணத்தில் சப்தபதி நடக்கிறது அப்படிங்கிறது இருக்கு. சப்தபதி நடக்கிறதுங்கிறது என்னது, 7 அடி சேர்ந்து வைக்கிறான். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த பெண்ணோட சேர்ந்து இந்த பெண் ஒரு அடி எடுத்து வைக்கிறாளே, அவளுக்கு உறுதுணையாக பின்னணியாக எப்பொழுதும் எம்பெருமான் விஷ்ணு அவளுக்கு காவலாக இருக்கட்டும் அப்படின்னு முதல் மந்திரம் சொல்றது. அடுத்தது சொல்றது, இந்த தம்பதிகளுக்கு எப்பொழுதும் நல்ல சக்தியை கொடுக்கணும் எல்லாம் செய்யறதுக்கு, மனசாலையும் உடலாலையும் அப்படின்னு சொல்றது. மூன்றாவது, விரதங்கள் அனுஷ்டிக்கிறதுக்கு இவர்களுக்கு யோக்கியதையை கொடுக்கணும் எம்பெருமான் அப்படின்னு சொல்றது. நான்காவது, இவர்களுக்கு எல்லா விதமான திருப்தியையும் கொடுக்கணும்னு சொல்றது. ஐந்தாவது, பசு பக்ஷி அதே மாதிரி கிரகம் அந்த மாதிரி மெட்டீரியல் வெல்த்தும் இவாளுக்கு நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்றது. ஆறாவது சொல்றது, இந்த மாதிரி ப்ராஸ்பெரிட்டிலாம் அவளுக்கு எல்லா காலங்களிலும் நிலைச்சி நிக்கணும் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி இவா எப்பொழுதும் சேர்ந்திருந்து பகவத்தைங்கிறதுல ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி அழகா முடிக்கிறது. முடிக்கும் பொழுது இந்த மந்திரம் சொல்ற விஷயம் தான் ரொம்ப சுவாரஸ்யம் இந்த கல்யாணத்துல. இப்ப நான் நியூ ஃப்ரெண்ட் ஆயிட்டோமா அப்படின்னு இந்த பிள்ளை பெண்ணை பார்த்து சொல்றான். எப்படி தெரியுமா நான் நியூ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு ரொம்ப அழகா சில சிமிலிஸ் எல்லாம் சொல்றான். அந்த பிள்ளை சொல்றான், நான் வந்து ஆகாசம் மாதிரி, நீ பூமி மாதிரி அப்படின்னு சொல்றான். ஏன்னா இப்ப நம்ம பார்த்தோம்னா பூமியில நம்ம தண்ணி பாய்ச்சிரும், செடிகளுக்கு எல்லாம் தண்ணி பாய்ச்சிரும், அதை நம்ம எப்படி ஸ்ப்ரிங்க்ளிங் இரிகேஷன் வழியாக பண்ணலாம், இல்லை சும்மா மக்கால தண்ணி எடுத்து குத்தலாம், அதெல்லாம் ஓரளவுக்கு தான் இருக்கும். இதே ஆகாசத்துலேருந்து ஒரு துளி தூறல் வந்து விழுந்ததுன்னா அங்கேருந்து கிளம்புற மண் வாசனையே தனி, அந்த பூமி அப்படியே கில் உட்டாக அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குமா, அவ்வளோ அழகா. அந்த மாதிரி நம்மளுடைய நட்பானது, நான் ஆகாசம் போல நீ பூமி போல அப்படின்னு அழகா சொல்றது வேதம். மேலே சொல்றது, நான் மனசு மாதிரி நீ வாக்கு மாதிரி அப்படின்னு சொல்றது. இந்த மந்திரத்தை நன்னா சொல்லியிருந்தா அந்த பெண்ணானவள் இவர் மனசுல நினைச்சதை சொல்லிடுவாளாம். பல சமயத்துல அந்த மாதிரி நடக்கிறது பார்க்கலாம் உலகத்துல. இப்போதாண்டி நான் நினைச்சு அதுக்குள்ள சொல்லிட்டே அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாமா நன்னா மந்திரம் சொல்லியிருக்காரு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுவோம். மேல என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, நான் வந்து சாமவேதம் மாதிரி, நீ ரிக்வேதம் மாதிரி அப்படிங்கிறார். சாமவேதம்ங்கிறது சங்கீதம், ரிக்வேதம்ங்கிறது போயிட்ரி சந்தஸ். இதைதான் காப்பி பண்ணி ஏதோ பாட்டாக்கிட்டா, சந்தங்கள் நீயானால் அப்புறம் மேல சொல்லிக்க வேண்டியது, அதெல்லாம் இங்க சொல்றதில்லை. அப்புறம் மேல ஒண்ணு வருது, என்ன இதெல்லாம் ஆயிடுத்து, சப்தபதி நடந்தாச்சு, ஃப்ரெண்ட்ஸ் ஆயாச்சு, இப்போ நீ வந்து திடமா இருக்கணும் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்றான். எப்படி சொல்றான்னா, திடமான அம்மி மேல நிறுத்தி வச்சு சொல்றான், ஸ்திராபவ அப்படின்னு சொல்லி. அம்மி மாதிரி நீ ஸ்திரமா இருக்கணும், என்ன கஷ்டம் வந்தாலும் நகராம அசையாம அதுக்கு ஆட்டம் கொடுக்காம அந்த மாதிரி இருக்கணும், ஃபேஸ் பண்றதுக்கு உனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படின்னு சொல்றான்.
இதுக்கு மேல நடக்கிறதுனா முக்கியமான ஒண்ணு லாஜஹோமம், பொறியிடுறது அப்படிங்கிறது. பொறியிடுறத பத்தி ரொம்ப அழகா சொல்ற ஆண்டாள் என்ன சொல்றானா, வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் வரிசிலை வாழ்முகத்து என் ஐமார்தாம் வந்திட்டு பாசிலை நானில் படுத்து பருதி வைத்து காய்ச்சினமாக அழிதன்னான் என் கைப்பற்றி தீவலம் செய்ய கராக்கண்ணேன் தோழினான். சப்தபதி மந்திரம், வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நானில் படுத்து பருதி வைத்து காய்ச்சினமாக அழிதன்னான் என் கைப்பற்றி தீவலம் செய்ய கராக்கண்ணேன் தோழினான். அதே பாட்டே வந்துடுத்தோ. சரி, லாஜஹோமத்தை பார்ப்போம். ராஜஹோமத்தில் என்ன ஆறுதுன்னு பார்த்தா, லாஜஹோமம் பொறியிடுறது அப்படிங்கிறது இந்த பெண்ணு செய்யக்கூடிய ஹோமம். பெண் ஹோமம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அவளுக்கு யோக்கியத்தை கிடையாது. ஆனால் இப்போ அவளுக்கு அவளுக்குன்னு ஒருத்தர் ஏற்பட்டு விட்டார், அவரை டெபியூட் பண்ண முடியும் விளால. அதனால் முதல்ல அந்த மனைவியானவள் கணவனை டெபியூட் பண்ணுறா ஒரு காரியத்துக்காக. என்ன காரியம்? இந்த லாஜஹோமம் பண்ணணும். அந்த லாஜஹோமத்தில் என்ன பண்ண போறா இவ? நீர் தீர்காயுசாக இருக்கணும்னு பிரார்த்திக்க போறா. எவ்வளோ அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்க வேதம்ங்கிறத பார்க்கணும். இந்த இடத்துல பெண் ஹோமம் பண்ணணும். அது எதுக்காக பண்றா? தன்னுடைய கணவனுடைய ஆயுசு கூடணுங்கிறதுக்காக பண்ணணும். இப்போ இந்த பெண் ஹோமம் பண்ணணும்னா அவளே பண்ண முடியாது. அதனால என்ன ஆகுது, பெண்ணினுடைய கையை இந்த பர்த்தா பிடிச்சிக்கிறார். இப்போ இந்த நாலு கையும் ஆக்கிபை ஆயிடுது. இந்த ஹோமத்தை எப்படி பண்ணணும்னா, லாஜ ஹோமம், பொரிய இட்டு பண்ணணும். அந்த பொரியை யாராவது ஒருத்தர் எடுத்து கொடுக்கணுமே, நாலு கையும் ஆக்கிபை ஆயிடுது. அதுக்கு யார் வரானா, மச்சினன் வரார். அவர் தான் பொறியிட்ட மச்சினன், பலத்த சம்பாவனையெல்லாம் வாங்கிட்டு போவார். அதில் இந்த இடத்துல ஆண்டாளுக்கு அழகாக ஒரு அண்ணா இருந்தார். யார்? பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே அப்படின்னு கொண்டாடுறது உண்டு. சுவாமி ராமானுஜரே ஆண்டாளுடைய சகோதரராக இருந்து எம்பெருமானுக்கும் ஒரு வசத்தியான மச்சினர் கிடைக்கும்படியாக ஏற்பாடு செய்தது ஒரு லீலை. இப்படி அழகான பொறியிடல் நடந்த உடனே இந்த சீர்பாடல் எல்லாம் நடக்கும். எல்லாரும் வந்து ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணுவா. அதுக்கப்புறமா இந்த ஹோம பூர்த்தி எல்லாம் ஆகும். இது விவாகத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான ஹோமம். அந்த பிரதான ஹோமம் முடிஞ்ச உடனே ஜெயாதி ஹோமம்னு ஒன்று பண்ணுவா. ஜெயாதி ஹோமம்ங்கிறது ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய ஹோமம். அது வந்து இன்னொரு தடவை செகண்டரியா ஒரு ஹோமத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு ஜெயாதி ஹோமம்னு பண்ணுவா. இதெல்லாம் ஆகி முடிஞ்சிடும். கார்த்தால கிரமங்கள்லாம் ஆயிடும். இப்போ சாயங்காலம் பிரவிஷ்ய ஹோமம்னு ஒன்று நடக்கும். பிரவிஷ்ய ஹோமம் என்னன்னாக்கா, இந்த கிரகஸ்தாசிரமத்தில் பிரவேசம் பண்ண போறா ரெண்டு பேரும், அதுக்கான ஹோமம். அந்த ஹோமத்திலையும் ரொம்ப அழகான மந்திரங்கள்லாம் உண்டு. இந்த ஔபாசன அக்னி அவள்லாம் தரிச்சு இந்த அக்னியை ஒரு கிரகஸ்தன் கடைசி வரைக்கும் வச்சுட்டு இருக்கணும். அதெல்லாம் எவ்வளோ பாசிபிளாக இருக்கோ அவ்வளோ பாசிபிளாக இருக்குது. இல்லைன்னா அப்பப்போ அக்னி பகவான்கிட்ட பிரார்த்திச்சுட்டு அக்னி சந்தானம் பண்ணி ஔபாசனம் பண்ணுறதும் வச்சுக்கலாம். யதாசக்தி பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கணும். எந்த ஒரு வைதிக காரியம் பண்ணணுமா இருந்தாலும் ஔபாசனம் பண்ணுறது அப்படிங்கிறது வச்சுக்கணும். அது முத முதல்ல நடக்கிறது இந்த பிரவிஷ்ய ஹோம சமயத்தில். அப்போது என்ன ஒரு முக்கியமான விஷயம் அதில்னாக்கா, இந்த அருந்ததி பார்க்கிறது அப்படின்னு ஒன்று உண்டு. என்னன்னாக்கா, அருந்ததிய பார் அப்படின்னு சொல்லுவார் இந்த வரன். துருவன பார் அப்படின்னு இந்த பெண் சொல்ற மாதிரி அவரே சொல்லுவார். துருவனை பார்க்கணும் இந்த பையன். ஏன்னா துருவன் மாதிரி ஸ்திரமா ஸ்ட்ராங்கா போல் ஸ்டார் மாதிரி நிற்கணும் அவர். அதுக்காக அருந்ததி. இதுக்கப்புறம் எல்லாம் ஔபாசனங்கள்லாம் நடக்கும். பொதுவா வைதிக கல்யாணங்கள் அஞ்சு நாளை கல்யாணம் பண்றது அப்படின்னு வச்சிருக்கா. இப்ப இந்த கல்யாணமும் அதே போலதான். அதனால அடுத்த நாலு நாள் ஊஞ்சலாடி குழந்தைகளை உட்காத்தி வச்சு நலங்கிட்டு மங்களம் பாடி எல்லாருக்கும் அது ஒரு சோஷியலைசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டு குடும்பங்களும் சேர்ந்து பழகி நல்ல நட்போடு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதுக்காக தான் ஏற்படுத்தி வச்சிருக்கா. கடைசியில் அஞ்சா நாள் காலங்கார்த்தால சேஷஹோமம் அப்படிங்கிறது நடக்கும். சேஷஹோமம் அப்படிங்கிறது என்னன்னா, பேலன்ஸ் ஹோமம். பாக்கி கொஞ்சம் வைதிக காரியங்கள்லாம் பாக்கி இருக்கு. அந்த வைதிக காரியங்கள்லாம் பூர்த்தி பண்ணணும். இந்த சேஷஹோமத்தினுடைய பிரதானமான மோட்டிவ் என்னன்னாக்கா, இந்த பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் மனசளவில் ஒரு ஒத்துமை உண்டாக்குறது, வேதமே உண்டாக்குறது. அது என்ன பண்ணுவானா, இந்த மனசில் நெய் தடவுவா. அந்த இடத்துல நெஞ்சுக்கிட்டக்க நெய் தடவும். அது நெய் ஏன் தடவுறானா, நெஞ்சும் நெஞ்சும் கலக்கிறது. அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் ஏற்படக்கூடாதுன்னா லூப்ரிகன் தடவும் இல்லையா, அந்த மாதிரி நெய் தடவும். அந்த இடத்துல அந்த மாதிரி தடவி மந்திரம் சொல்லுவாள், இது மனசு கலக்கிறது. அதே மாதிரி நம்ம பார்த்துக்கிறதும் ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல ஒரு மந்திரம் சொல்லும். அபஷ்யத்வான்னு ஆரம்பிக்கும். எப்போ இந்த அபஷ்யத்வா மந்திரம் காதில் விழுந்தாலும் அபஷ்யத்வான்னு ஆரம்பித்தா நிறைய சொல்லுவா வைதிகாலெலாம். அவாவா ஸ்பௌஸை பார்த்துக்க வேண்டியது அந்த சமயத்தில். ஏன்னா அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் அவ்வளோ அழகு. அந்த அப்படி பார்த்துண்டானாக்கா அவளுடைய விவாகமானது அவ்வளோ சஃபலமாக இருக்குமா. இது கல்யாணத்து பொழுதே தெரிஞ்சுருந்தா நன்னா பார்த்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடும். வாத்தியார்லாம் சொல்லுவா அவசியம், எல்லாரும் பார்த்துப்பா. அப்படி இல்லைனாலும் இன்னைக்கு அந்த மந்திரத்தை சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டாலும் அதே பலன் அவசியம் கொடுக்கும். அதனால அந்த மந்திரம் காதில் விழுந்தா அவசியம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கணும். இன்றைய தினம் அதாவது இந்த கல்யாணத்துல பெண்ணும் பிள்ளையும் பார்த்துக்கணும்.
சோ அது பார்த்து அந்த கண் விழிகள் தாரா மைத்ரி அந்த இடத்துலயும் முக்கியம். இதெல்லாம் எதுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கானா, ஒரு ஒரு ஸ்டெப்பா அவர்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா அந்த வாழ்க்கையானது அமோகமா இருக்கும். அப்புறம் அவளுக்குள்ள எந்த விதமான மனஸ்தாபங்களும் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இந்த காலத்து குழந்தைகளுக்கு இது சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபம் வந்து விடுறது, ஈகோ வந்து விடுறது, அதெல்லாம் ஏற்படாது. இந்த வேத மந்திரங்களை ஸ்ரத்தையோட சொல்லி ஸ்ரத்தையோட கேட்டு அதனுடைய அர்த்தத்தை ஓரளவுக்கு மனசால உணர்ந்தா நல்லபடியான இல்லற வாழ்க்கையானது அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இப்படி சேஷஹோமம் முடிஞ்ச உடனே கிரகப்பிரவேசமானது நடக்கும். கிரகப்பிரவேசம் அப்படிங்கிறதுல எப்படி கல்யாணத்தன்னைக்கு பெண் வீட்டுக்காரெல்லாம் பிடி சுத்தி அந்த பொண்ணையும் பிள்ளையும் ஊஞ்சல்ல வச்சு ஆட்டினாலோ, அதே மாதிரி பிள்ளையாத்துக்காரெல்லாம் செய்வான். எதுக்காக இந்த மாதிரி பிடியெல்லாம் சுத்துறா அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு மங்களம்தான். அதுல குடத்துக்குள்ள ஒரு வழக்க வச்சுட்டு சுத்துவான். அது என்னன்னா, இவா சொல்றாளாம், எங்க ஆத்து பொண்ணு அவ குடத்து விளக்கு மாதிரி இப்ப உங்க ஆத்துக்கு குல விளக்கா வரா அப்படின்னு. அதெல்லாம் சிக்னிஃபைங் விஷயங்கள், இது வந்து சம்பிரதாயமான விஷயம், சாஸ்திர விஷயம் இல்லை. ஆனா அழகா அந்த மாதிரி சொல்லி இந்த பெண்ணை கிரகலக்ஷ்மியாக அழைக்கிறோம். இப்படி எல்லாம் இந்த பெண்மணி ஒசத்தியாக வந்து நம்மளை எல்லாம் ஆண்டு விராட்டாக இருக்கணும் அப்படின்னு வேதத்தினுடைய மங்களாசாசனத்தோட முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நம்மளாம் இருக்கணுங்கிறதுக்கு எம்பெருமான் தானே ஒரு லீலையை பண்ணி காட்டுறாரு. கிரகஸ்தாசிரமம்ங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொன்னோம், ஏன்னா எல்லாரும் அது மேல டிபெண்ட்னு சொன்னோம். அந்த கிரகஸ்தாசிரமத்தினுடைய மெயின் தர்மம் என்ன பிராமணனுக்குன்னு பார்த்தா யாகங்கள் பண்றது தான். யாகங்கள் அப்படிங்கிறது இப்போ ஹோமமா பண்ணி யாகமா பண்றது ஒன்று, அப்படி முடியறது கஷ்டம். அதனால தினம் திருவாராதனம் பண்றதே யாகமாக நம்ம வச்சுக்கலாம். இதெல்லாம் நமக்கு. ஆனா எம்பெருமான் நினைச்சார், பிராட்டி நினைக்கிறா, எம்பெருமான் கூட அவ்வளவு நினைக்கல, பிராட்டி நினைக்கிறா. ஏன்னா சித்தம் அத்தியாபயந்தி, ஆண்டாளுக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்தே பழக்கம், பிராட்டிக்கு டெமோ காமிச்சே பழக்கம். அதனாலதான் பூமி தேவியா இருந்தவள் ஆண்டாளாக வந்தா, அதனால நம்ம டெமோ காமிச்சு விடலாம் அப்படின்னு தீர்மானிச்சுட்டோம். ஒரு கிரகஸ்தரா இருந்து பண்ணி காமிச்சு விடுறது இவாளுக்கு, நம்ம என்ன காரியம் பண்ணணும்னு குழந்தைகளுக்கு காண்பிக்க வேண்டியது. அதனால எம்பெருமானும் பிராட்டியும் கிரகஸ்தனாகவும் கிருஹிணியாகவும் இருந்து அழகான ஒரு யாகத்தை பண்ணினார்களாம். என்ன யாகம்? கமலா நிரபாய தர்ம பத்னி கருணாத்யாஹா ஸ்வயம் ரித்விஜோ குணாஸ்தே அவனம் ஸ்ரயதா மஹீனமாத்யம் சசதர்மஸ்துவதனன்ய சேவனீயஹா. ஆச்சரியமான யாகம் என்னன்னாக்கா, எம்பெருமான் தான் அந்த யாகத்தை பண்றார். கமலா நிரபாய தர்ம பத்னி, கமலா அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி தேவி அவனோட சேர்ந்து இந்த யாகத்தை பண்றாளாம். அதுக்கு ரித்விக்குகள் வந்திருக்கக்கூடிய பிராமண சிரேஷ்டர்கள் வாத்தியார்கள்லாம் யாருன்னு கேட்டா, குணாஹா தே, உன்னுடைய குணங்கள் கல்யாண குணங்கள் எல்லாம் சேர்ந்து ரித்விக்குகளாக உட்கார்ந்துருக்கு இந்த யாகத்துக்கு. இந்த யாகம் எதுக்காக பண்றார் எம்பெருமான்? அவனம் ஸ்ரயதா மஹீனமாத்யம் அப்படிங்கிறார், நம்மளையெல்லாம் ரட்சிக்கணும் அப்படின்னு ஒரு யாகம் பண்ணின்னு உட்காந்துருக்காராம் எம்பெருமான். நம்மளுடைய ரட்சணத்தை தலை சிறந்த தன்னுடைய கடமையாக நினைச்சுண்டு ஒரு யாகமாக பிராட்டியோட சேர்ந்து கிரகஸ்தனா இருந்துட்டு எம்பெருமான் நமக்கு காண்பிக்கிறார். அப்படி ரட்சிக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பிரீதிகாரித கைங்கரியத்தை நாம் பண்ணணும் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த இந்த மகனியர்களுக்கெல்லாம் நன்றி கூறி அடியன் அமைகிறேன். எத்தனை பிழைகள் இருந்தாலும் அடியனே சேரும், ஏதாவது விஷயங்கள் எடுத்துக்கும்படியாக இருந்தால் அடியனுடைய ஆச்சாரிய சாரபூமர்களை சேரும் அப்படின்னு சொல்லி அமைகிறேன். கவிதா ஆர்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.